வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு கிராண்ட் டிசைன் லேப். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் 8 எபிசோட்ஸாக அடோபி எக்ஸ்டி பிகினர் தமிழில் எப்படி பண்ணதுன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணத்தோம், நெக்ஸ்ட்டு 3 வீடியோஸில் சிம்பிளாக ஒரு ஆடியோவை எப்படி க்ரியேட் பண்ணதுன்னுட்டோம். அடுத்த 3 வீடியோவில் ஒரு மொபைல் ஆப், சிம்பிள் மொபைல் ஆப் எப்படி டிசைன் பண்ணத்தணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த மொபைல் ஆப் டிசைன் ஆகி டெவலப் ஆகி கூகுள் ப்ளே ஸ்டோரில் லைவாகவும் இருக்குது. அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஷேர் பண்ணலை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, யூஸ்வலாக ஒரு டிசைனர் ஒரு டூலை கற்றுக்கிறது, அடுத்தது போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம். அந்த போர்ட்ஃபோலியோ பண்ணதுக்கு நிறைய டிசைனர்களுக்கு இல்லை நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு டிசைன் தாட்ஸ், டிசைன் ஐடியாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் என்ன ஒர்க் பண்ணலான்ட்டு இன்ஸ்பிரேஷன் தேட ஆரம்பிக்குவாங்க. சிலர் அவங்க ஓன் ஐடியாஸ் எழுதுவாங்க, அது வந்து மெஜாரிட்டி ஒரு லைக் 5% 100%ல 5% அவங்க ஓன் ஐடியாஸ் எழுதி க்ரியேட் பண்ணுவாங்க. ரெஸ்ட் 95% என்ன பண்ணுவாங்க, கூகுள் ட்ரிபிள் இல்லை பியான்ஸ் இந்த மாதிரி டிசைன் இன்ஸ்பிரேஷன் வெப்சைட்டில் போய் ஏதாவது ஒரு ஆப்போ இல்லை வெப்சைட் டிசைனோ பார்த்து அதை அவங்க ரெப்ளிகேட் பண்ண பார்க்குவாங்களே, இல்லை அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு அதுலேருந்து வேறு எதுனா க்ரியேட் பண்ணுவாங்க. நானும் என்னோடய ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் அப்படி தான் பண்ணேன். அதுக்கடுத்தது லைக் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஒன் வெப்சைட் கால்ட் ஷார்பன். ஷார்பன்னு வந்து ஒரு வெப்சைட், உங்களுக்கு அதை ஓபன் பண்ணி காட்டுறேன். இது வந்து எல்லா டிசைனருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு இதோட யூசேஜ் என்னன்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இதை பற்றி தெரிவித்தாங்க இதை பார்த்து கற்றுங்க. கூகுள் இதுக்கு போய் ஷார்பன் டாட் டிசைன் அடைங்க, உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஷார்பன். ஸோ ஷார்பனில் வந்து பேசிக்காக ஒரு டிசைனருக்கு டிசைனர் ஐடியாஸ் என்ன தேவையோ அதுக்கு எல்லாம் ஒரே வெப்சைட்னா இதை சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் ரீசெண்டாக கூகுள் சர்டிஃபிகேஷன் ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்ணேன், அதுலேயும் ஷார்பன் வெப்சைட்டை தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. திஸ் இஸ் லைக் ரெஃபர்ட் பை பிக் ஜெயின்ஸ் லைக் கூகுள். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு டிசைன், அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஜஸ்ட் டிசைன் போகணும், இதில் லாகின் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜாயின் பண்ணது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் எடுத்த உடனே உங்களுக்கு என்ன தேவையோ அப் ஃப்ரண்ட் யூ கேன் லைன் டவுன் வாட் யூ வாண்ட். ஸோ இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கலாம். சி டிசைன் லீடர்ஸ் டீச்சர்ஸ் வித் ஷார்பன் கூகுள் தான் சொன்னோம் இல்லையா, கூகுள் ட்ரிபிள் ஐவ் சீன் இட் ஆன் கூகுள் அமேசான் மற்றதெல்லாம் பார்த்ததெல்லாம். பட் கூகுளில் ஐ டெட் ரீசென்ட்லி அ சர்டிஃபிகேஷன் ஃபார் யூஐ யூஎக்ஸ் டிசைன், அதில் தே ஹட் ரெஃபர்ட் திஸ் அண்ட் அதை வச்சு நான் ஒரு சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஐவ் சீன் அண்ட் யூடிமி ஆல்சோ, அதுக்கடுத்த டெஸ்டிமோனி, ஸோ கஸ்டமர் ஜென்ரேஷன் ஹியரிங் குவாலிட்டி ரெசோர்ஸ், இதுதான் இவங்க கம்ப்ளீட் வெப்சைட். இதை தவிர்த்த மேலே 2-3 லாகின் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இதுவரைக்கும் லாகின் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நம்மளுக்கு தேவையான இந்த பொசிஷன் தான், லாகின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஹீரோ பேஜ். இந்த ஹீரோ பேஜில் உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்கும், கேட்டகரிஸில் உங்களுக்கு பிராண்டிங் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் யூஎக்ஸ் யூஐன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது, நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருந்தால் ப்ராடக்ட் அண்ட் யூஎக்ஸ்ன்னு போடுங்க, இல்லை கிராஃபிக் டிசைனராக இருந்தால் நீங்கள் பிராண்டிங்னு போடுங்க, அஃப்லேட்டட் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் ஏஜென்ஸாக இருந்தால் சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையான வந்து ப்ராடக்ஷன் யூஎக்ஸ் அதாவது யூஐ யூஎக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எந்த ப்ராஜெக்ட், அதில் 3 கேட்டகரி இருக்குது, ஒன்று வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்டல். நம்மளுக்கு தேவையான டிஜிட்டல் ப்ராடக்ட், நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்னு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு 2 லைன் இருக்கும், ஒன்று வந்து என்ன டிசைன் பண்ணால், இன்னொன்று யாருக்கு டிசைன் பண்ணோம். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனில் டிசைன் அ ப்ரொமோஷன் பேக்கேஜ் ஃபார் அ ஃப்ரெஞ்ச் ஷெஃப். ஸோ இது கைண்ட் ஆஃப் பேக்கேஜ் டிசைன். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்ம டிஜிட்டல் டிசைன் நியூ சேலஞ்சுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் சீம்ஸ் டு பி லிட்டில் பிட் ரெலவெண்ட். இதில் வந்து நம்மளுக்கு வந்துக்கிற சேலஞ்ச் வந்து டிசைன் அ நேவ் பார் ஃபார் அ சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அப்படின்னா ஒரு நேவிகேஷன் பார், இட் கேன் பி மொபைல் ஆப்பாக இருக்கலாம், இல்லை வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை டேஷ்போர்டாக இருக்கலாம். நீங்கள் அதை மைண்டை கன்சிடர் பண்ணி டேஷ்போர்டுக்கு என்னென்ன, டேஷ்போர்டில் இருக்கலாம் நேவ் பார், இல்லை ஆப் நேவ் பார், இல்லை வெப்சைட் நேவ் பார், இல்லை என்னென்ன தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ்போர்டாக இருந்தால் டேஷ்போர்டு இன்வென்ட்ரி லிஸ்ட்டு சேல்ஸு இந்த மாதிரி போடலாம், இல்லை மொபைல் ஆப்பாக இருந்தால் ப்ரொஃபைலு அதர் பேஜஸ்ஸு செட்டிங்ஸு சேட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிலேட்டான மாதிரி நீங்கள் நேவ் பார போடலாம். இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறதுனால சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றி கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஸோ
திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டார்ட் வித் யுவர் சேலஞ்ச் அண்ட் பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி சேலஞ்சை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஒர்க்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஐ எம் ஷுவர் யூ வில் எண்ட் அப் ஆன் ப்ரெட்டி குட் வெப்சைட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் இந்த ட்ரிபிள் ஐ மீன் ஷார்பனோட வெப்சைட்டோட ஃபீச்சர். அதுக்கடுத்தது நீங்கள் பர்டிகுலர் திங்ஸை லாக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் அண்ட் நேபர்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் பிடிக்கலனா கிளிக் ஆன் நியூ சேலஞ்சுன்னு கொடுங்க, வெறும் கீழே இருக்க தோண்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கனா டிசைன் அண்ட் நேபர் ஃபார் கிட்ஹப். அதுக்கப்புறமா நீங்கள் கீழே கருத்து ஓகே மேலே கருத்து சேஞ்ச் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த லாக் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் கிட்ஹப்னு லாக் ஆகிடும், டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க டிசைனை 3D printed logo for GitHub and start a paper first போட்டிருக்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் சேலஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா இது ரேண்டமாக என் சேலஞ்சஸ் அவங்க பேக்எண்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அது உங்களுக்கு ஆன் கிளிக் ஆஃப் தட் பட்டன் இது அப்லோட் ஆகினார். ஐ மீன் இட் வில் த்ரோ நியூ சேலஞ்சஸ் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் ஆல் திஸ் வெப்சைட் டஸ் அண்ட் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இஃப் யூ ஆர் அ பிகினர். டிசைனுக்கு நீங்கள் பிகினராக இருந்தால் ஐ கம்ப்ளீட்லி ரெக்கமெண்ட் இந்த வெப்சைட்டுக்கு போய் சேலஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஐ ரெக்கமெண்ட் யூ டு டூ ஒன் சேலஞ்ச் எவ்ரிடே. நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் இஃப் யூஆர் ஆக்கியபைட் டூ ஒன் சேலஞ்ச் எ வீக். இஃப் யூஆர் பேஷன் இஸ் ஆன் டிசைன் இல்லை டிசைன் கெரியரில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டூ இட் ஒன் வீக். இஃப் யூஆர் வெரி மச் ஆக்கியபைட் யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் டு லேர்ன் ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டூ அட்லீஸ்ட் ஒன் அ மந்த். திஸ் வில் ஹெல்ப் யூ டு பூஸ்ட் யுவர் க்ரியேட்டிவிட்டி அண்ட் க்ரியேட்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ அதுக்கடுத்தது ஓகே நீங்கள் இப்போது ஒர்க்கை க்ரியேட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் உங்கள் ஒர்க்கை எங்கே ஷோகேஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணதுக்கு தெர் ஆர் டூ பிளேஸ். ஒன் இஸ் ட்ரிபிள் டாட் காம். இது லாட் ஆஃப் டிசைனர்ஸ்க்கு தெரியும். இது இஸ் லைக் அ போர்ட்ஃபோலியோ வேர் யூ கேன் ஷோகேஸ் யுவர் ஒர்க். அண்ட் இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஃபார் இஃப் யூஆர் நியூபி யூ கேன் நீங்கள் டைரெக்டாக வந்து இதில் உங்கள் டிசைன்ஸை ஷேர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இது டிராஃப்ட் இருக்கும். அண்ட் இன்விடேஷன் பேஸ்ட் யூ கேன் போஸ்ட் யுவர் டிசைன்ஸ். இது தான் ட்ரிபிளோட இது. நான் என் கிராண்ட் டிசைன் லேபோட ப்ரொஃபைல் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் பர்ச்சேஸ்டு மெம்பர்ஷிப் வச்சுருக்கேன், அதனால் ஐ ஹாவ் அ ப்ரிவிலேஜ் டு க்ரியேட் அ டீம். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஒர்க்ஸ் வந்து என் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா யூஎல்சி ஒரு ஜஸ்ட் 22 ஷார்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக. ஸோ ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவ்வளோ ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஐ எம் கிராஜுவலி ட்ரைங் டு பில்ட் மை போர்ட்ஃபோலியோ. இன் நெக்ஸ்ட் 6 மந்த் யூ கேன் சி லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வீடியோஸ் ரிலேட்டட் டு திஸ். நான் அடுத்த வீடியோவில் இல்லை அப்கமிங் ஏதாவது ஒரு வீடியோவில் ஷார்பனில் போய் ஒரு சேலஞ்சு எடுத்துகிட்டு அந்த சேலஞ்சை டிசைன் பண்ணி உங்களுக்கு ட்ரிபிள் எப்படி அந்த ஷார்ட் அப்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது தவிர்த்து நீங்கள் வேறு எங்கே ஹோஸ்ட் பண்ணலான்னா பிஎன்ஸ் டாட் நெட்டும் இது ஒரு பாப்புலர் வெப்சைட் விச் இஸ் டைட் அப் வித் அடாபி. ஸோ நான் அவ்வளோவா இதை யூஸ் பண்ணதில்ல. பட் அஸ் ஐ செட் கோயிங் ஃபார்வர்டு நான் கண்டிப்பாக இதில் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டு ஐ வில் டெவலப் மை போர்ட்ஃபோலியோ இன் அ பிகர் பிக் பிக்சர். ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். ஐ வில் லெட் யூ நோ இப்போ அடுத்த வீடியோ ஆன் லைக் டேக்கிங் அ சேலஞ்ச் அண்ட் போஸ்டிங் ஆன் திஸ் டு போர்ட்ஃபோலியோ மீடியம் எப்போன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இஸ் ஆல் ஐ ஹாவ் இன் திஸ் டுட்டோரியல். அடாபி எக்ஸ்டியை பற்றி நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இந்த 8 வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடாபி எக்ஸ்டியில் நான் சொல்லி கொடுத்த அந்த 3 வீடியோஸில் இருக்கிற டூல் மட்டும்லாம் அது தவிர்த்து உங்களுக்கு ஆட்டோ லேவர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா காம்போனன்ட் டிசைன் இருக்குது. இது ரொம்ப லைக் இன்டர்மீடியட் ஆர் எக்ஸ்பர்ட் லெவல். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அடாபி எக்ஸ்டியில் இருக்கிற சொல்லி கொடுத்த டூல் வச்சு நீங்கள் நல்ல ஒரு டிசைன்ஸ் நான் அந்த ரெண்டு ஒன்று வந்து கார்ட் டிசைன் அதுக்கப்புறமா ஆப் டிசைன் சொல்லி தந்தாலையும் அதை ரெண்டு வச்சு நீங்கள் நல்லா பழகிக்குங்க. அப்புறமா சேலஞ்சு வச்சு நல்லா க்ரியேட் பண்ணிங்க. ஆன் அ செப்பரேட் நோட் அதில் நான் வந்து எக்ஸ்டியோட காம்போனன்ட் டிசைன் அதுக்கப்புறமா எக்ஸ்டியில் ஆட்டோ லேவர்ட் எப்படி பண்ணது அதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்பர்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எப்படி பண்ணுதுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்டியில் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு அடாபி எக்ஸ்டியோட டிப்ஸ் எப்படி யூஸ் பண்ணது, எஃபிஷியன்ட் வே ஆஃப் யூஸிங் எக்ஸ்டி, இதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணேன். ஸோ நண்பர்களே, இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐ ஹவ் சாட்டிஸ்ஃபைட் யுவர் நீட் ஆன் லேர்னிங் அடாபி எக்ஸ்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிராண்ட் டிசைன் லேப்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் சாலமன். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.